அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தையில் தான் இருக்கிறோம். இந்த ஆட்டுச்சந்தை தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. எல்லா சனிக்கிழமையும் இந்த சந்தை வந்து நடைபெறுகிறது. இந்த குட்டியை பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எல்லாமே நம்ம நாட்டுக்குட்டி தான். இந்த குட்டி ஒவ்வொரு குட்டியும் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்கும்போது 10,000 சொல்லுதாங்க, மொத்தமாக எடுத்தீங்கன்னா 8,000 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க அப்படிங்காங்க. இது எல்லாமே நேற்று நான் எட்டயபுரம் போயிருக்கும்போது வந்த அதே குட்டிகள். அங்கே குட்டிகளையெல்லாம் எடுத்து இங்கேயும் கொண்டு வந்துடுவாங்க. இந்த குட்டி நேற்று எட்டயபுரத்தில் வச்சு ஒவ்வொரு குட்டியும் 13,000 ரூபா சொன்னாங்க. இங்கே வந்தோடனே 15,000 ரூபா ஆயிடுச்சு இந்த குட்டி ஒன்று ஒன்றும். இதுலேயும் ஒரு குட்டியை 11,200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கவும் செய்தாங்க இதில் ஒரு குட்டியை. இந்த குட்டிகள் எல்லாமே நல்ல வளர்ப்புக்கு ஆகும். நான் ரெண்டே ரெண்டு குட்டியை பிரித்து கேட்டேன் எதுக்கு அப்படின்னா வந்து கால் அண்ணா இந்த கடை என்ன ரேட்ண்ணே கடை இது 8 ரூபா அண்ணே முதல்ல என்ன விலை சொன்னாங்க 13 ரூபா சொல்லி 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க சரிண்ணே இது கடை 13,000 கோயிலுக்கா வளர்ப்புக்கானே வளர்ப்புக்கு சரி இந்த கடை எவ்வளோண்ணே 12 இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செங்குட்டி. இந்த குட்டியோட விலை இன்றைக்கி வந்து 4,200 ரூபா இந்த குட்டி. பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. இது வந்து வளர்ப்புக்காண்டி தான் போகுது. நமக்கு தெரிஞ்ச வேண்டப்பட்ட மாமா தான் வாங்கியிருக்காங்க. இது ஒன்றாவே ரெண்டு குட்டி, இன்னும் ரெண்டு குட்டியும் வாங்கியிருக்காங்க. அது அடுத்தடுத்து வீடியோவில் வரும். இதுவும் செங்குட்டி அப்படிங்கிற பட்சத்தில் தான் விற்றாங்க. ஆனால் வந்து இது செங்குட்டியில் சேராது, சுத்த செங்குட்டி கிடையாது. அரிச்சங்கால் குட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். இதை அந்த மூஞ்சிக்கிட்ட கொஞ்சம் வெள்ளை மாதிரி தெரியுதா, அதனால் செங்குட்டின்னா அந்த முதுகு பகுதியில் இருக்கு பார்த்தீங்களா கலரு, அதே கலரு உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும். அப்படின்னா தான் அது செங்குட்டியில் சேரும். இந்த குட்டியை வந்து இந்த ரெண்டு குட்டியும் வந்து 3,000 ரூபா விலை சொன்னாங்க ரெண்டும் பொட்டை குட்டி. இதுக்கு முன்ன பார்த்த செங்குட்டி வந்து 15,000 ரூபா விலை சொன்னாங்க. நாங்கள் வந்து 12,000 ரூபா வரைக்கும் கேட்டோம், ஒருத்தங்களுக்கு கோயிலுக்காண்டி கேட்டோம், 12,000 ரூபா வரைக்கும் முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த குட்டி வந்து பொட்டுக்குட்டி, ஒரிஜினல் குட்டின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கலர் சுமார், ஆனால் வெள்ளை பொட்டு. இதில் நல்ல நல்ல குட்டிகளும் கிடக்குது. மொத்தமாக ஒரு வியாபாரி வாங்கிட்டாங்க. குட்டி நல்ல தெளிவு, அதனால் கறி கடைக்கு தான் வாங்கியிருக்காங்க. இது ஜோடி 16,000 ரூபா. குட்டி வந்து நல்ல தெளிவு, அதனால தான் கறி கடைக்காரங்க மொத்தமாக வச்சு முடிச்சிட்டாங்க. வளர்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கால் வளைஞ்ச குட்டிகள் இருக்குது. இது வந்து பல் சேர்ந்த மயிலம்பாடி கடாய், நல்ல ஒரிஜினல் ப்ரீடில் உள்ளது. இந்த கடாய் முடிஞ்ச விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. கடாய் நல்ல பல் இருக்கும்போது தான் அதுக்கான விலை, பல்லும் அதோட கொம்புக்கு தான் விலை, அது இல்லாட்டி அவ்வளோதான். இது எல்லாமே வந்து எட்டயபுரம் பொட்டு குட்டி, ஒரிஜினல் குட்டிகள் கிடையாது. கலர் மட்டும் நம்மளை ஏமாத்துது. குட்டியை நேரில் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப கால் தாக்கம் இல்லாத குட்டிகள். இதே ஆடு வந்து கலர் மட்டும் நல்ல கலராக இருக்கும், ஆனால் கால் தாக்கம் இல்லாத குட்டிகள் வாங்கி நமக்கு வந்து எடை அந்த அளவுக்கு ஏறாது. அப்புறம் இந்த ரெண்டு குட்டியும் வந்து நம்ம மாமா தான் வாங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு குட்டியும் சேர்த்து 5,500 ரூபா ரெண்டும் சேர்த்து. இதில் ஒரு பொட்டைக்குட்டி புருவக்குட்டி கிடக்குது, அதனால தான் இந்த ரேட்டு கிடச்சிது. இல்லாட்டி அந்த கெடாக்குட்டி மட்டுமே வந்து 4,000 ரூபா வந்துடும். இதுலேயும் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் தான் நல்ல வளர்ப்புக்கான குட்டிகள், சூப்பர் குட்டிகள் இருந்துச்சு, நல்ல கலர் குட்டியும் இருந்துச்சு. நம்ம செலெக்ஷன் பண்ணதில் தான் இருக்குது எல்லாமே. எல்லாமே இது எல்லாமே எட்டயபுரத்தில் வாங்கி திரும்ப இங்கே கொண்டு வர்றது தான். இந்த நம்ம ஏரியாவில் இந்த கிடையவே கிடையாது குட்டி. இது வந்து ஒரு சிலவங்க இதை கச்சைக்கட்டி கருப்பு அப்படின்னு சொல்லுதாங்க. இதோட சரியான இது தெரில, ஆனால் கச்சைக்கட்டி கருப்பு அப்படிம்பாங்க. சுத்த கருப்பு கடாய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 பல் இப்போ தான் போடுது.
சரியான ஹைட்டு நீளம் நல்ல கரிமதிப்பான கடாய். விலை சொன்னதை பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா விலை சொன்னாங்க. இன்னும் பக்ரீத்து நினப்பிலே இருக்காங்க. இதோட கால் தாக்கத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னும் நம்ம தீவனம் போட்டு ரெடி பண்ணோம்னா கிடாய் இன்னும் பெருசாகும். இது எல்லாமே நல்ல சூப்பராக ஒன்றுவோல இருக்கிற தரம், வளர்ப்புக்கு ஆகக்கூடிய தரம். இது வந்து நான் எங்கள் ஏரியா இந்த சைடு உள்ள குட்டிகள் கொடியாட்டு குட்டிகள் மாதிரி இந்த குட்டிகள் வராது. அதான் உண்மை. இந்த கலர் எல்லாமே கொடியாட்டு குட்டி வளர்ற மாதிரி நம்ம நினச்சி வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. இந்த கடாயும் வந்து நாளைய பல்லு கடாய், நல்ல நாட்டு கடாய், நல்ல நீளம். ஆனால் நீளத்துக்கு ஏற்ற உயரம் கிடையாது. நாட்டு கடாய்கள் வாங்கும்போது இதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது அதோடய குட்டிகளை. அப்போனா தான் வந்து குட்டி நல்ல சண்டைக்கு பயன்படுத்துறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்து வாங்க வேண்டியது இருக்குது. இந்த குட்டியோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 22,000 ரூபா விலை சொன்னாங்க, ஆனால் முடியலை. இந்த கடாயின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த தூண்கள் ஃபுல்லாகவே பெரிய பெரிய கடாய்களாக தான் கட்டி போட்டிருந்தாங்க. ஒரே வியாபாரி குழு தான். இந்த கடாய் வந்து 26,000 ரூபா. பல்லுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலே பல்லு தான். நல்ல சரியான ஹைட்டு, அந்தளவுக்கு வளர்ப்பு ரொம்ப இல்லை. இந்த கடாய் பார்த்திங்கன்னா 23,000 ரூபா விலை சொன்னாங்க. இந்த கடாய் நல்லா வளர்ப்பு இருந்துச்சு. இந்த கருங்கடாய் பார்த்திங்கன்னா 30,000 ரூபா விலை சொன்னாங்க. பல் வந்து 8 பல், அதாவது பல் சேர்ந்துருச்சு இப்போ தான். ஆனால் கோயில் ஃபங்க்ஷன்களுக்கு ஆகும். இது வந்து தோரணைக்கு வெட்டுறவங்க தான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பெருசு பார்த்து வாங்குவாங்க. நம்மளோட கடாய் தான் கெத்தாக நிற்கணும் கோயில் கடையில் அந்த மாதிரி நினைக்கிறவங்க, இல்லாட்டி மனசுக்கு ரொம்ப இந்த கடாய் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன விலைனாலும் வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த கருங்கடாயுமே வந்து 30,000 ரூபா தான். ஆனால் இது வந்து 6 பல் தான், அது 8 பல் போட்டு சேர்ந்துருச்சு. இந்த கடாய் 20,000 ரூபா சொன்னாங்க. ரெண்டே பல்லு தான் கடாய். கலரு பரவாயில்ல, நல்ல கலர் தான். இந்த கடாயை பாருங்கள், அங்கிட்ட இங்கிட்ட ஆடிட்டே வருது பாருங்கள். ஸோ ப்ரீடிங்க்கு செலெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்க கடாய்களை தான் செலெக்ஷன் பண்ணணும். ஒரு நண்பர் அப்படி தான் வந்து அப்படியே மங்குனியாக நிற்கிற ஒரு கடாயை வாங்கிட்டு போயிட்டு அது ப்ரீடிங்க்கு ஆகாமல் திரும்ப அதை விற்றுட்டாங்க. அதனால் வந்து நல்ல ஆக்டிவான கடாய், சந்தையில் நல்ல ஆக்டிவான கடாயை பார்த்து நீளம் உயரம் எல்லாம் பார்த்து வாங்க ப்ரீடிங்க்கு வாங்குறவங்க. இந்த கடாயை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் அதே தான், 6 பல், நல்ல நீளம் உயரம், கொடியாட்டு ஒரிஜினல் கடாய். ஆனால் வந்து வளர்ப்பு இல்லை. இதுவுமே வந்து கர்நாடகா குட்டி. ஒன்று வந்து சுத்த செங்குட்டி, இன்னொன்று சுத்த கருப்பு. இது எல்லாமே கோயில் ஃபங்க்ஷன் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வராங்க. ஏன்னா இந்த ஆடி மாதம் வந்து கோயில் ஃபங்க்ஷனுக்காண்டி நிறைய பேர் வாங்குதாங்க, அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா, 13,000 ரூபா விலை சொன்னாங்க. என்ன விலைக்கு தீர்ந்துச்சுன்னு தெரில. இந்த தூக்கி போட்ட கடாயை வந்து 15,000 ரூபாயும், இந்த கையில் எடுக்கிற கடாயை வந்து 11,000 ரூபாயும். இந்த கரிமதிப்பு பார்த்தா கூட அம்பிட்டுக்கு இருக்காது. இது வந்து செக் பண்ணுதாங்க வெள்ளை முடி எதுவும் இருக்கா அப்படின்னு. நான் பாருங்கள் இப்போ பாருங்கள், அதில் லைஸாக வெள்ள முடி இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் தலைவர் பிடுங்க ஆரம்பித்தாச்சு முடிய. என்ன செய்ய, இப்படி தான் சந்தையில் வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. இந்த கடாயை தான் 15,000 ரூபா சொன்னாங்க. 10,500 ரூபாய்க்கு தான் கேட்டாங்க. அதுவே மதிப்பு கொஞ்சம் கூட வச்சு தான் கேட்டிருக்காங்க. கோயிலுக்கு இங்கே போய் தான் கறிக்கடைக்காரங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஏன்னா கறிக்கடைக்காரங்களுக்கு வந்து அதுக்கும் மேலே வேலை இருக்குது. இங்கே வருங்க முடிவிடுங்கவே. கறிக்கடைக்காரங்களுக்கு நம்ம சும்மா சொல்லியிருந்தோம், ஆனால் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப வேலை அங்கேயும் இருக்குது. இது எல்லாமே நம்ம பூனைக்குட்டி வரிசைகள், சின்ன சின்ன குட்டியை இதையும் வாங்கிட்டு போய் வளர்ப்பாங்க. 6 மாதம் வளர்த்துட்டு வாங்கின விலையில வந்து 1,000 ரூபா 2,000 ரூபா தான் அவ்வளோ கிடைக்கும் வாங்குறதே சந்தேகம் தான். வாங்கிட்டு போயிட்டு வளர்த்துட்டா ரைட்டு, இதை ரொம்ப கஷ்டம். மக்கள் வந்து 2,000 3,000 கிடைக்க அப்படின்னு வந்து வாங்கிருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து வளர்த்து பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த குட்டியை வாங்கவே மாட்டாங்க. நல்ல கன்னிக்குட்டி, வளர்ப்புக்கு சூப்பராக இருக்கும். 6,500 ரூபா விலை சொன்னாங்க. 5,000 ரூபாய்க்கு கேட்டேன், கொடுக்கலை. இந்த ரெண்டும் தான்
திரும்ப இந்த ரெண்டும் கருங்கடாயி குட்டி ரெண்டையும் சேர்த்து 22,000 ரூபா விலை சொன்னாங்க. நான் போகிறதுக்குள்ளே இதுவும் முடிஞ்சு போயிருச்சு. அவர் சொன்ன விலையுமே வந்து ஒரு மாதிரி ரீசனபுளாக இருந்துச்சு, அதனால் போயிருச்சு. இந்த கடையை பார்த்துக்கிட்டிங்கன்னா 35,000 ரூபா விலை சொன்னாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அவர் காசை கொடுத்தாரு, முடியாது. அவர் 27,000 ரூபாய் கேட்டாங்க, வாய்ப்பே இல்லை முடியாதுன்ட்டாங்க. நல்ல கடாய், பல்லு நாளே பல்லு தான், அதனால தான் இந்த கடாய்க்கு எவ்வளோ மவுசு. பல்லு கம்மியாக நல்ல ஜாதிக்கூறான கடாயை கண்டு இவ்வளோ ஹைட்டு உயரம் நீளம் எல்லாம் அந்த இதுக்காக தான் ரேட்டு. இல்லாட்டி வந்து இதே வந்து பல் சேர்ந்த கடாயாக இருந்துச்சுன்னா இதோட ரேட்டு வேறு. நாளே பல்லு கடாயி நல்ல நீளம் உயரம் இருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி வேலை சொல்லிட்டு இறங்கவே மாட்டாங்க. இந்த ரெண்டு கடாயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டயபுரத்தில் உள்ள கடாய் தான், கண்டிப்பாக ஒரு 4 மாதத்து கடாயாக இருக்கும். இன்னொன்று ஒரு 4.5 மாதம் 5 மாதத்துக்குள்ளே இருக்கும். ரெண்டு குட்டியும் வந்து 15,000 ரூபா விலை சொன்னாங்க. நான் 12 ரூபாய்க்கு கேட்டு 12,500 கேட்டு 13,000 ரூபாய்க்கு கேட்டு வந்துட்டேன். கொடுத்துருந்தா வாங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு குட்டிக்கு வந்து லேசாக கால் லேசாக வளைஞ்சிருக்கு. அது வந்து நம்ம அடுத்த வருஷத்துக்கு வளர்க்குறோங்கும்போது வந்து கொஞ்சம் பார்த்து தான் வாங்க வேண்டியிருக்கு. இந்த வியாபாரி எப்போவுமே கருங்கடாய் சீசனுக்கு தகுந்தாப்பில் கொண்டு வருவாங்க. கடாய் ஒன்று ஒன்று 25,000, 27,000, 30,000, 20,000, 15,000, அதாவது அதோட சைஸை பொறுத்து வந்து விலை சொல்லுதாங்க. இவருக்கும் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் விலையும் நல்ல டாப்பாக சொல்லுதாங்க. கொண்டு வந்திருக்க பொருளும் அப்படி இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவங்களுக்கு. இந்த கடாய் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 6,000 ரூபா கடைசியாக சொன்னாங்க. 6,000 ரூபாய்க்கு என்ன பற்றிக்கோங்க அப்படின்னாங்க. அவங்க கேட்டவங்க 4,500 ரூபாய்க்கு கேட்டாங்க. 4,500 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா கூட கொடுக்க முடியாது, முடிஞ்சால் முடிஞ்சால் 6,000 ரூபா கொடுத்துட்டு பற்றிக்கோங்க அப்படின்னாரு. ஆனால் வந்து 4,500 ரூபாய்க்கு மேலே யாருமே கேட்கல அந்த குட்டியை. ஆனால் நல்ல குட்டி, வளர்ப்புக்கு ஆகும். எப்படியும் கண்டிப்பாக இது ஒரு 4 மாதம் இருக்கும், 3 மாதத்துக்கு மேலே 4 மாதத்துக்குள்ளே. இது எல்லாமே நல்ல ஒரிஜினல் ப்ரீடு மயிலம்பாடி குட்டிகள், நல்ல கறிமப்பில் உள்ள குட்டிகள். இது வந்து நல்ல கறி கடைக்கு தான் ஆகும். நம்ம வளர்ப்புக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதை காட்டிலும் கொஞ்சம் சின்ன சைஸு தான் வாங்கணும். ஒவ்வொரு கடாயும் வந்து 8,500 ரூபா கரையும். கறி மதிப்புக்கு எப்படியும் ஒரு 11-12 கிலோ இருக்கும் கண்டிப்பாக. இந்த கடாய் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று எட்டயபுரம் வந்து அதே கடாய், முதல்ல வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், 11,000 ரூபா இந்த கடாய் முடிஞ்ச விலை.